கோவையில் பேராசிரியர் அன்பழகன் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பானு கலந்து கொண்டு விழா பேருரையாற்றினார். திமுக சார்பில் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் ராஜவீதி பகுதியில் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழா பேருரையாற்றினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்வில் பொங்கலூர் பழனிசாமி, மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக், தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் உட்பட கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நகர பகுதி ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் உட்பட கழகத்தின் மூத்த முன்னோடிகள், பொதுமக்கள் என 3000 மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது யார்? யாருடைய ஆளுமை? இந்த ஆளுமையை முதலிலே ஆளுமை ஆக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் யார்? பேராசிரியர். அந்த பேராசிரியர் 19 20 அவரே தேர்ந்தெடுத்துட்டார். அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்க அவர் மட்டும் இல்லை, நேற்று அமைச்சராக இருக்கார் அவர் செங்கல் எடுத்துக்கிட்டு அங்கேயே போய் செங்கல் கட்டு. மதுரையில் ஒரு ஆல் இண்டியா எல்லா நோய்களும் தடுப்பதற்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதே 3 அது ஃபவுண்டேஷன் போட்டாங்க. யாரு பிரதமர்? 3 4 தேர்தல் ஆரம்பிக்கும்போது 19 அவர் 19 முன்னாலே கொஞ்சம் என்ன தேர்தல் ஆரம்பிக்கிறது முன்னாலே நம்ம நடு ஃபவுண்டேஷன் போடுறோம். ஏன்னா மக்கள் ஓட்டு போடணும். அத்தோடு சரி, ஒரு காமெடி வாழ் கட்டினாங்க, அதை வந்து பார்க்க நாளைக்கு கூட கேள்வி கேட்டாங்க. தெரியும் யாராவது டிவி யார் பார்க்கறா, பத்திரிகை யார் பார்க்கறா, தெரியல. ஒரு என்ன வாக்குறுதி? அதிமுக ஆட்சி 5 செய்யலாம், காங்கிரஸ் ஆட்சி 5 செய்யலாம், ஆனா திமுக வந்தபடி நம்பிக்கை செய்யும் 4 செஞ்சது. இது எப்படி நீங்க மட்டும் கேக்குறீங்க, மற்றவங்க யாரும் கேட்க முடியாது? லேடிஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. யாரு அனுபவிக்கிறாங்களோ அவங்க பண்ணிக்கிறேன். ரொம்ப அக்கறம் இல்லை பாலாஜி, நீங்க ஒண்ணு கவனம் இருக்கு. அவர் அமைதியா இருப்பாரு. அமைதியை குரு எல்லாம் கொடுக்கறவங்க, நான் எதை வேணாலும் பேசி போறேன். கொடுக்கறவங்க அமைச்சர்கள், அமைச்சர்கள் அவனா சேர்ந்து எத்தனை நம்ம தங்கச்சிகளாக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால உடனடியாக கொடுக்கணும், அதை மட்டும் பாக்கி வச்சே கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. தலைவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்கல, அப்போ ஒரு பரவாயில்ல. சரி, இந்த மாதம் கொடுக்கணும், அடுத்த மாதம் கொடுக்கல, அப்போ நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. தொடர்ந்து அன்பு சகோதரர்கள் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று தலைவர் கருதுகிறார். அதனால தான் என்னத்தை பேசுறது என்னத்தை விடுறது தெரியல. இப்போ தலைவருடைய ஆட்சி வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு, சிஸ்டர்ஸு, தம்பிங்க, அண்ணன், தம்பி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒன்னா எல்லாரையும் கரை சேர்க்கணும் என்று தலைவர் அவர்கள் எண்ணுகிறார். அப்படி எண்ணுகின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவு தான் இன்க்ளூசிவ் குரோத். இந்த இன்க்ளூசிவ் குரோத் வந்து தமிழ்நாட்டில் ஓடிச்சு கொண்டே இருக்கிறார் சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? அது மாதிரி அவர் எல்லாரையும் சேர்த்து கொண்டு எல்லா மக்களுக்காகவும் இன வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் நம்முடைய அக்கா தங்கச்சிகள், எல்லாரும் நம்முடைய குடும்ப சலவை என்று கருதி கொண்டு இன்றைக்கு கட்சியும் நடத்துகிறார், ஆட்சியும் நடத்துகிறார், மக்களையும் பாதுகாக்கிறார். அப்பேற்பட்ட தலைவருடைய ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கிறது. நாளைக்கு வரப்போகின்ற
பாராளுமன்ற தேர்தலில் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் முதல்ல போய் ஓட்டு போடணும், காலையில போய் ஓட்டு போடணும், மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ சரியான நேரத்தில் அது வந்து சேரும். சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போங்க. வணக்கம்.